சாண்டிலியன் அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 6 களவியல் காணாத படகு. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை சோதனை காலம்தான் நிரூபிக்கிறது. அவன் மனம் உரமுள்ளதா உளுத்து போனதா என்பதற்கு சோதனை வேளையில்தான் அத்தாட்சி கிடைக்கிறது. குணத்தை பாகுபாடு செய்யும் அத்தகைய பெரும் சோதனையில் அந்த சித்ரா பௌர்ணமி இரவில் குடிசையின் இருள் அளித்த மறைவில் சிக்கி கிடந்தான் பரமேஸ்வர பல்லவனின் புதல்வன். நீண்ட மெல்லிய உரமான அவனது கைகள் இரண்டும் மைவிழி செல்வியின் பூ உடலை சுற்றி இழைந்த போது, இழைந்து இழுத்த போது, தான் பாராளும் மன்னன் மைந்தன் என்பதையும், அவள் சாதாரண குடியில் பிறந்த தனது ஒற்றனான இந்திரவர்மன் மகள் என்பதையும் அறவே மறந்தான். அங்கு பதவி மறைந்தது, சகலமும் மறைந்தது. இன்ப உணர்ச்சிகள் பெரும் அலைகள் என எழுந்து மல்லை கடல் அலைகள் பௌர்ணமியன்று கரையின் மணலை மூடி மறைப்பது போல மற்ற உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அடியோடு மறைத்து விட்டதால் பல்லவ இளவல் அவள் உடலை தன்னை நோக்கி சற்று நெருக்கியே இழுத்தான். அவனது இடது கை அவள் முதுகின் மேல் பாகத்திலும் வலது கை அவள் மெல்லிய இடையிலும் அழுந்திய போது, அவள் பட்டு உடலின் வழவழப்பினால் தன் கைகள் நிற்காது வழுக்கிவிடுமோ என்று சந்தேகித்தான் பல்லவ இளவல். அவன் கைகள் லேசாக அவளை நெருக்க முயன்றாலும் அதற்கு மனம் துணிவு கொடுக்காததால் இருவர் உடலும் பட்டும் படாததுமாக இருந்தாலும் ஓரிரு அசைவுகளின் போது அவன் மார்பில் பட்டுவிட்ட கவர்ச்சிகள் அவனை கதிகலங்கடித்து கொண்டிருந்தன. அவள் பூ உடலை எத்தனையோ நாள் பாறை மறைவிலிருந்து அவள் பாராத சமயங்களில் அவன் பார்த்திருந்தாலும் அவள் உடலின் வளைவுகளையும் எழுச்சிகளையும் எழுச்சி தாழ்ச்சிகளையும் அவன் தனது சிற்பம் ஒன்றில் வடித்திருந்தாலும் தன்னை நெருங்கிவிட்ட அதே பூ உடல் தான் கண்களால் காண முடியாத காரிருளில் தன்னை எத்தனை தூரம் அலைக்கழிக்கிறது என்பதை எண்ணி பெரிதும் வியந்தான் பல்லவ இளவல். அதன் விளைவாகவும் உணர்ச்சிகளை தாள முடியாத காரணத்தாலும் மெல்ல பெருமூச்சும் விட்டான். பல்லவ இளவலை விட 10 மடங்கு அதிக உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் மைவிழி செல்வி. அவன் கரங்கள் இரண்டும் தன்னை வளைத்த போதும் பின்புறம் முதுகிலும் இடையிலும் பதிந்த போதும் அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வேகமும் கிளியும் விவரிக்க இயலாததாக இருந்தன. அவனுடைய 2 உள்ளங்கைகள் தன் முதுகிலும் இடையிலும் பதிந்த போது அந்த கைகளின் கடினத்தை அனுபவித்த மைவிழி செல்வி அவை தன் முதுகு பகுதியில் தவழ்ந்து தன்னை சுற்ற முற்பட்டதும் மெல்ல மெல்ல பீதி தன் சித்தத்தை விட்டு அகலுவதையும் வேறு உணர்ச்சிகள் தலை காட்டுவதையும் உணர்ந்ததால் ஒருமுறை அவள் மெய்சிலிருக்கவும் செய்தாள். மறுகணம் தன் உடல் ஏதோ காந்தத்தால் இழுக்கப்பட்டது போல அவனை நோக்கி மெல்ல சாய்வதைக் கண்ட அவள், தன் உடலும் சித்தமும் ஏன் தனது சுவாதீனத்தில் இல்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தாள். தரையில் நன்றாக ஊன்றியிருந்த கால் கூட மெல்ல துவண்டு விடுவது போன்ற பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. அந்த குடிசை கடற்கரை தோப்பில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் தரை வெறும் மணலாக இல்லாமல் சாணமும் செம்மண்ணும் சேர்த்து மெழுகப்பட்ட காரணத்தால் உரத்த கட்டான் தரையாக இருந்ததையும் லேசாக கலக்கப்பட்ட செங்கல் தூள்கள் பல இடங்களில் பெயர்ந்து காலில் குத்துவதையும் கவனித்த அவள், இந்த கட்டாந்தரையில் கட்டாந்தரையின் கடினத்தில் இவர் படுப்பது விந்தையல்ல. இந்த இரும்பு கரங்களுக்கு ஏற்றபடி உடலும் தானே இரும்பாக இருக்கும். இரும்பை கட்டாந்தரை என்ன செய்துவிடும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அந்த கேள்வி அர்த்தமற்றது என்பதையும் புரிந்து கொண்டாள். அந்த இரும்பு கரங்கள் தனக்கு அந்த சமயத்தில் எத்தனை இன்பத்தை வாரி இறைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டதால் அவளும் பெருமுச்சரிந்தாள். பெரும் இக்கட்டான நிலையிலிருந்து மனதை திருப்ப குடிசைக்கு வெளியே நோக்கினாள். 2ஆம் ஜாமம் முடிந்து கொண்டிருந்ததால் வெளியே பால் நிலவு பட்டப்பகல் போல காய்ந்து கொண்டிருந்தது. மணல் மேட்டுக்கு அப்புறத்தில் இருந்த 2 முந்திரி மரத்தில் வெளியே நீட்டிய சில முந்திரி பழங்கள் மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்கள் வழவழுத்த மேனிகளை அவளை நோக்கி காட்டி, உன்மேனியும் எங்கள் மேனி போலத்தானே மைவிழி என்று கேட்டன. செங்குத்தாக கண்ணு கேட்டிய தூரம் வரை வளர்ந்திருந்த சவுக்கு மரங்கள் பல்லவ இளவலைப் போலவே உரமாக நின்று தன்னை நோக்குவதை கண்ட மைவிழியின் சித்தத்தில் உன்மத்தமே நிரம்பி நின்றது. மந்த மாறுதம் அந்த குடிசைக்குள்ளும் புகுந்து அவள் சீலையை ஆட்டி அகற்ற முயன்று கொண்டிருந்ததால் அவளுக்கு அந்த இன்ப காற்றின் மீது கோபமே ஏற்பட்டது. மற்ற இடங்களில் நிசப்தம் சூழ்ந்து மல்லை கடல் அலைகளின் சப்தம் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் கடலே தன்னை அதட்டுவது போன்ற பிரமைக்கு உள்ளானால் மைவிழி. இத்தகைய மன தடுமாற்றத்தால் அவள் உடல் துவண்டது. துவண்ட உடலை தாங்கின பல்லவ இளவலின் கைகள் பலமாக. அவள் கண் சென்ற இடங்களில் அவன் கண்களும் சென்றிருக்க வேண்டும். ஆகவே மெல்ல அவள் காதுக்கு அருகில் குனிந்து, மைவிழி வெளியே பார்த்தாயா என்று வினவினான். உதடுகளுக்கு பதில் சொல்லும் திராணி இல்லாததால் ஒரு மாத்திரம் கொட்டினாள் மைவிழி.
பால் நிலவு காய்கிறது என்று சொன்னான் பல்லவ இளவல் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக. கைகள் அவள் உடலில் தவழ்ந்தன. ஒரு கை இடைக்கு கீழே சற்று இறங்கி அங்கிருந்த திட்டில் தடைபட்டு நின்றது. மைவழி பதிலேதும் சொல்லவில்லை. அவன் கைகள் தவழ தவழ அவள் உணர்ச்சிகள் கட்டுமீறி போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவனே மேலும் சொன்னான், இந்த பால் நிலவில் சாதாரண சமயமாக இருந்தால் கடல் மல்லையில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் என்று. ஆம், மெல்ல சிரமப்பட்டு உதிர்ந்தது அந்த ஒலி அவள் உதடுகளிலிருந்து. இளம் காளைகளும் பெண்களும் கடலில் துளைவதை நிறுத்த மாட்டார்கள். இளம் கணவரும் மனைவிமார்களும் மணலில் படுத்து கிடப்பார்கள். சிலர் யாழ் வாசிப்பார்கள், சிலர் கழங்காடுவார்கள். இம்மல்லை கடல் பகுதி பெண்கள் சிரிப்பாலும் யாழ்களின் இன்னிசைப்பாலும் சிறப்புற்றிருக்கும். ஓடி பிடித்து மணலில் விளையாடும் பெண்களின் அழகை பார்த்து கடலரசனும் மகிழ்வான். சில காதலர்கள் கடலோரத்தை வெறுப்பதுண்டு என்று ஏதோ முணுமுணுத்த பல்லவ இளவல் சட்டென்று பேச்சை நிறுத்தினான். மைவழி செல்வியும் உணர்ச்சி வெள்ளத்திலிருந்து தன்னை அறுத்து கொள்ள விரும்பி, ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று மெல்ல வினவினாள். எதை? சில காதலர்கள் கடல் ஓரத்தை வெறுப்பார்கள் என்றீர்களே. ஆம், சொன்னேன். வேறு எதை விரும்புவார்களோ என்று வினவினாள் மைவழி விடாமல். சொல்லட்டுமா? சொல்லுங்கள். சில காதலர்கள் இந்த தோப்பின் மறைவையே நாடுவார்கள். ஏன் கேட்டோம் என்றாகிவிட்டது மைவழி செல்விக்கு. அந்த காட்சியை, காதலர்களின் திருட்டுத்தனத்தை எண்ணி பார்த்ததால் பெரும் உணர்ச்சிகள் அவளை ஊடுருவின. இதில் என்ன தவறு? புதுமை, களவியல், தமிழ் இலக்கியம் கண்ட மரபுதானே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றாள். இலக்கிய அறிவு அவளுக்கு அந்த சமயத்தில் கை கொடுக்கவில்லை. அவளையும் மீறி அவள் கையொன்று அவன் தோளின் மீது எழுந்து பதிந்தது. அந்த காதலர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று மெல்ல வினவினாள். பார்த்திருக்கிறேன் என்றான் பல்லவ இளவல் சங்கடத்துடன். அடச்சே, வெட்கக்கேடு என்றாள் அவள். இதில் என்ன வெட்கம் இருக்கிறது என்று கேட்டான் அவன். காதலர்களின் தனிமையே கண்ணியமுள்ளவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதில் கண்ணியத்துக்கு என்ன குறைவிருக்கிறது என்று வினவிய பல்லவ இளவலுக்கு அவள் கேள்வியின் உள்ளர்த்தம் புலனாகவே, சேச்சே, அத்தனை மதிக்கெட்டவன் என்றான் நினைத்துவிட்டாய் என்னை என்று வினவியதோடு, மைவிழி, நான் எனது குடிமக்களை நேசிக்கிறேன். அவர்கள் இன்பப்படுவதை பார்த்து நானும் இன்பப்படுகிறேன். நான் சிருஷ்டிக்க முயலும் கருங்கல் சிற்பங்களில் எத்தனை சிருங்கார லீலைகளை அமைக்கப் போகிறேன் தெரியுமா? அவற்றில் மனித விகாரத்தையா மக்கள் பார்க்கப் போகிறார்கள்? இல்லவே இல்லை. மனித உல்லாசத்தை, மனிதன் மன மகிழ்ச்சியை காண்பார்கள். சிற்பக்கலை போல சிருங்காரமும் ஒரு கலை. அப்படி பார்க்கிறேன் நான் இளங்காதலர்களை. எனக்கு அதில் மனவிகாரம் ஏதும் இல்லை. அவர்கள் தனிமையை நான் நேரடியாக காண்பதில்லை, ஊகிக்கிறேன் என்று சுட்டிக்காட்டினான். மைவழி செல்வி அவனை சற்று அதிகமாகவே நெருங்கினாள். உங்கள் ஊகம் அதிகம் போலிருக்கிறது என்று மெல்ல வினவவும் செய்தாள். ஆம், கற்பனை சிங்கார லீலைகளில் கல்லில் வடிப்பீர்கள் போல் இருக்கிறது. ஆம், கல்லில் வடிப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் இளவரசே. இதை சொன்ன அவள் குரல் தழுதழுத்து கிடந்தது. அந்த தழுதழுத்த இன்பக் குரலால் பெரிதும் நிலைகுலைந்தான் பல்லவ இளவல். மெல்ல அவன் கைகள் அவளை அருகே இழுத்தன. அவள் மார்பு தன் மார்பை லேசாக தொடுவதை அவன் உணர்ந்தான். பொருள் சிறப்புள்ள பாரவியின் கிராதார்ஜுனியம் அவன் சிந்தையில் வளம் வந்தது. பாசுபதம் பெற்ற அர்ஜுனன் தவத்துக்கு செல்லும் முன்பு அவனை நோக்கிய திரௌபதி, வெற்றியுடன் நீங்கள் திரும்பும்போது எனது மார்பு இரண்டும் வலி எடுக்கும் அளவுக்கு உங்களை இறுகத் தழுவுவேன் என்று சொன்னதாக கவி தீட்டிய பாரவி பெண் வேட்கையின் உச்சத்தை எத்தனை அழகாக வர்ணித்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்த்தான். இவள் அப்படி என்னை தழுவாவிட்டாலும் நானே இந்த கட்டழகியை இழுத்து அணைத்துவிட்டால் என்ன என்று உள்ளூர நினைத்ததால் அவன் மனமும் கல்வெறி கொண்டது. தமிழர் கலவியிலும் இதை அனுமதிப்பதால் தவறென்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மன்னர் குலத்துக்கு காந்தர்வம் அனுமதிக்கப்பட்டதுதானே என்றும் எண்ணினான் பல்லவ இளவல். உணர்ச்சிகள் இறைந்த அந்த வேளையில் அவன் வடமொழி இலக்கியம், தமிழ் இலக்கியம், சாஸ்திரம், புராணம் எல்லாவற்றிலும் தனக்கு ஆதரவு தேடிக்கொண்டான். இப்படி தேடிய ஆதரவின் விளைவாக கொண்ட துணிவால் அவள் தோளிலிருந்த பட்டாடையை சிறிது அகற்றவும் முயன்றான். அந்த முயற்சியில் அவன் கை தடைப்பட்டு நின்றது. அந்த பருவ பெண்ணின் நிராதரவான நிலை அவன் எழுப்பிய உணர்ச்சிகளை சற்று தேக்கவும் செய்தது. இவள் தந்தை பல்லவ சாம்ராஜ்ய நன்மைக்காக காஞ்சி சென்றிருக்கிறார். அவரது பெண்ணை வஞ்சிப்பது, அவள் தனிமையை பயன்படுத்தி இனிமையை நுகர்வது எத்தனை கைமை என்று எண்ணினான். அதனால் கையை அவள் தோளிலிருந்து எடுக்கவும் செய்தான்.
மெல்ல மெல்ல அவன் மல்லை வந்த காரணமும் கடமையும் மனத்தில் பேருருவம் எடுக்கலாயின. அவன் இன்னொரு கையையும் அவள் இடையை அழுத்த எழுச்சியிலிருந்து எடுத்தான். திடீரென அவன் போக்கில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கவே செய்தாள் அவள். ஏன் இப்படி மாறிவிட்டார் என்றும் உள்ளூர நினைத்தாள். அவள் மட்டும் அவன் தோளில் வைத்த கையை எடுக்கவில்லை. அந்த நிலையில் கேட்டால், இளவரசருக்கு ஏதோ புது நினைவு ஏற்பட்டிருக்கிறது போலிருக்கிறது என்று. ஆம், இளவரசன் குரல் கடினமாக வந்தது. என்னவோ? கடமையை பற்றிய நினைப்பு. யார் கடமை? எனது கடமைதான். அதற்கு என்ன வந்துவிட்டது இப்போது? ஆபத்து. என்ன ஆபத்து? உன்னை பார்த்து உன் மோகன வடிவத்தில் சித்தத்தை பறிகொடுத்து உட்கார்ந்திருந்த சமயத்தில் தோப்பின் உள்ளே நெடுந்தூரத்தில் பலர் நடமாடும் ஒலிகள் கேட்டன. மாளிகையில் என்னை தேடி காணாத சாளுக்கிய வீரர்கள் தோப்பை சல்லடை போட முற்பட்டதை உணர்ந்தேன். அதனால்தான் உன்னை மறைக்க இந்த குடிசைக்குள் தூக்கி ஓடி வந்தேன். விளக்கையும் அணைத்தேன். பிறகு வெளியில் சென்று பார்த்து வந்தேன். தேடிய வீரர்கள் குடிசை பக்கம் வராது போய்விடவே திரும்பி வந்தேன். மைவிழி கேட்டால் சற்று சந்தேகத்துடன், இனிமேல் எதிரிகள் நம்மை தேடமாட்டார்களா என்று. தேடுவார்கள். அப்படியானால் நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இளவல் சிறிது நேரம் சிந்தித்தான். மைவிழி, குடிசையின் கோடிக்கு செல் என்றான். சென்று இந்த ஆடையை களைந்துவிடு. இதை கேட்டதும் மார்பில் இரண்டு கைகளையும் குறுக்கே கட்டி கொண்ட மைவிழி, ஓஹோ அப்படியா என்று கேட்டால் கோபத்துடனும் ஏளனத்துடனும், உங்கள் உண்மை சொரூபம் நன்றாக வெளியாகிறது, இதோ நான் போகிறேன் என்று கூறிக்கொண்டு அவனை தாண்டி வெளியே ஓட முயன்றாள். அவனது இரும்பு கரம் அவளை பிடித்து நிறுத்தியது. குடிசைக்குள் பரதவர் உடைகள் இருக்கின்றன, ஒன்றை எடுத்து அணிந்து கொள், நான் வெளியில் இருக்கிறேன். பிறகு நானும் அவர்கள் உடைகளில் ஒன்றை அணிந்து கொள்கிறேன். தப்ப அதுதான் வழி. சொல்கிறபடி செய், போ என்று அதட்டிய இளவல் அவளை குடிசைக்குள் தள்ளிவிட்டு வெளியே சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் பரதவர் உடையணிந்து இருவரும் வெளிவந்ததும் குடிசை மீதிருந்த வலை ஒன்றை எடுத்து தோள் மீது போட்டுக்கொண்டான் இளவரசன். வா மைவிழி, மல்லைக்கடலின் கரையில் ஒரு வளைவில் படகு ஒன்றை வைத்திருக்கிறேன் என்று கூறிய இளவல் அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு தோப்பினூடே ஓடினான். கடல் உள்ளே நன்றாக வளைந்து கிடந்த இடத்துக்கு வந்தான். வந்தவன் பிரமித்து நின்றான் ஒரு வினாடி. அங்கு தரையில் கட்டி வைத்திருந்த படகை காணவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 7. ஆளை பிடிக்கும் வலை. மல்லைக்கடல் அந்த இடத்தில் நன்றாக வளைந்து கிடந்ததன்றி தோப்பின் உள்ளும் சிறிது புகுந்திருந்ததால் அதன் மூன்று பக்கங்களிலும் இருந்த அடர்த்தியான சவுக்கு அந்த இடத்துக்கு போதிய மறைவை அளித்திருந்ததைக் கண்ட மைவிழி செல்வி, படகுகளை ரகசியமாக மறைத்து வைக்க அதைவிட சிறந்த இடம் ஏதும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாள். நினைவு தெரிந்த நாட்களாக தான் மல்லைக்கடல் பகுதியில் திரிந்திருந்தும் தான் அந்த மறைவிடத்தை மட்டும் பார்த்திராததையும், ஓராண்டுக்கு முன்பே வந்த பல்லவ இளவல் எப்படியோ அதை கண்டுபிடித்து படகுக்கு அதை ரகசிய மறைவிடமாக வைத்திருந்ததையும் எண்ணி வியந்தாள். அந்த வியப்பை சொற்களிலும் காட்டி, இப்படி ஒரு இடமிருப்பது இன்று வரை எனக்கு தெரியாது என்று கூறவும் செய்தாள். அவள் வியப்பையோ வியப்புடன் உதிர்த்த சொற்களையோ பல்லவ இளவல் கவனித்ததாக தெரியவில்லை. அதுவரை அவளது கையை பற்றி நின்றவன் அதை விட்டுவிட்டு அந்த கடல் வளைவில் சிறிது தூரம் நடந்து சவுக்கு தோப்புக்குள் எட்டி பார்த்தான். பிறகு சிந்தனையுடன் திரும்பி வந்து கரையில் தனது படகை கட்டுவதற்காக வைத்திருந்த பெரும் சவுக்கு முளையை ஊன்றி பார்த்தான். அதன் அருகே இருந்த மணல் பகுதியையும் ஊன்றி ஊன்றி ஆராய்ந்தான் பல வினாடிகள். பிறகு நிமிர்ந்து தூரத்தே தெரிந்த நீராடும் கட்டத்தையும் தான் கோயில் கட்ட முயன்று கொண்டிருந்த மலைப்பாறை பகுதியையும் கவனித்தான். அந்த மலையில் அப்பொழுது உயிர் பெற்று கொண்டிருந்த இரண்டு யாழி தூண்கள் நிலவு வெளிச்சத்தில் யாழிகளை காட்டாமல் தூர பார்வைக்கு வெறும் கருங்கற்களாக தெரிந்தன. கரையோர வளைவில் வரிசையாக நின்ற வேள்வி தூண்கள் சிலவற்றில் தீபம் இருந்தாலும் எண்ணெய் விட இருக்க வேண்டிய காவலர் அன்று இல்லாததால் பல தூண்களில் விளக்குகள் அணைந்திருந்தன. கடற்கரை நகர பகுதி நிசப்தமாக இருந்தது. அந்த நிசப்தத்தின் காரணமாக கடலோர மலைப்பகுதி பயங்கரமாக தெரிந்தது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு பல நிமிடங்கள் மௌனமாக நின்றுவிட்ட பல்லவ இளவலை பார்த்து, ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்றாள் மைவிழி. ராஜசிம்ம பல்லவன் தனது கண்களை அவளை நோக்கி திருப்பினான். ஆம் மைவிழி, யோசனைதான் செய்கிறேன். இங்கிருந்து வெளியேற வேறு வழி யோசிக்கிறேன் என்றான். இங்கு ஒரு படகு இருந்ததாக சொன்னீர்களே? சொன்னேன். நீ முதலில் சொன்னாயல்லவா இப்படி ஒரு இடம் இருப்பது உனக்கு தெரியாது என்று. உனக்கு மட்டுமல்ல, மலைவாசிகளில் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. பல நாட்கள் வரை எனக்கும் தெரியாது.
சாளுக்கியர் படையெடுக்கப் போகும் வதந்திகள் ஏற்பட்டதும் கோவிலுக்கு தூண்கள் எழுப்பும் நேரம் போக மீதி நேரத்தில் மல்லையின் அமைப்பு பூராவையும் அறிந்து கொள்ள நீண்ட நேரம் கடல் பகுதியில் உலாவினேன். பரதவர்களுடன் திரிந்தேன். அப்படி திரிந்த ஒரு நாள் இதை கண்டேன். இதை கண்டதும் உன் தந்தையையும் அழைத்து வந்து காட்டினேன். இதற்கு சற்று தென்கிழக்கில் தோப்புக்குள் குடிசை அமைத்தோம். இங்கே படகு தலையை அமைத்து எனக்கென்று சொந்தமாக ஒரு படகும் தயாரித்தோம். படகு தயாரித்ததும் யாருக்கும் தெரியாது. யான்சின் தனிப்பட மரங்களை வெட்டி அந்த படகை தயாரித்தான். அதில் போர்க்கலங்களையும் அமைத்தான். சிறிய படகுதான். ஆனால் 10 படகுகள் வளைத்தாலும் அதை பிடிக்க முடியாது. அத்தனை வேகமுடையது, ஆயுத பலம் உள்ளது. அந்த படகுதான் இப்பொழுது காணவில்லை என்று கூறிய பல்லவ இளவல் பெருமூச்செறிந்தான். யான்சின் யார்? நேற்று என் தந்தையுடன் இருந்தானே அந்த சீனனா? ஆம். அவன் எப்படி உங்களுக்கு அறிமுகமானான்? சீனாவிலிருந்து என்னிடம் ஒரு காரியமாக வந்தான் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன ராஜசிம்ம பல்லவனை இடைமறித்த மைவிழி, என்ன, சீனாவிலிருந்தா? உங்களிடம் காரியமாக வந்தானா என்று வியப்பு உச்சத்தை அடைந்த குரலில் வினவினாள். அவள் வியப்பை கண்ட ராஜசிம்ம பல்லவன் புன்முறுவல் கோட்டினான். அவள் கையின் மேல் பாகத்தை தனது கையால் சற்று அழுந்து பிடித்து தன்னிடம் அவளை இழுத்து கொண்டான். ஏன் மைவிழி, சீனாவிலிருந்து ஒருவன் பாரதம் வருவது வியப்பான விஷயமா, அல்லது என்னை தேடி வருவதுதான் விந்தையா என்று வினவவும் செய்தான். சீனா எங்கோ இருப்பதாக சொல்கிறார்களே என்றாள் மைவிழி. ஆம், நீண்ட தூரமாமே. அங்கிருந்து வருவது என்றால் எளிதா? முயற்சி உள்ளவனுக்கு எளிது, துணிவு உள்ளவனுக்கு எளிது, பயம் கொள்ளிக்கும் உரமற்றவனுக்கும் அது கஷ்டம். இந்த நாட்டில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எட்டாத இடமில்லை. இங்கிருந்து சீனா சென்ற புத்த பிக்ஷுக்கள் கணக்கில் அடங்காதவர்கள். இங்கிருந்து நாம் மதத்தை கொண்டு சென்றோம், நாகரிகத்தை கொண்டு சென்றோம், கலைகளை கொண்டு சென்றோம். நமது முன்னோர்களின் மரக்கலன்கள், பெரிய பெரிய மரக்கலங்களை, 3000 பேர், குதிரைகள், ஆடு மாடுகள் அனைத்தையும் கொள்ளக்கூடிய தனி மரக்கலங்கள் பல சீனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பிறகுதான் சீனர்கள் இங்கு வர ஆரம்பித்தார்கள். சீனர் வந்தனர், அராபியர் வந்தனர், யவனர் வந்தனர். அவர்கள் வரவால், வாணிபத்தால் இந்த பாரதமே உலகமாயிற்று. அன்று அது சாத்தியமானதால் இன்று ஏன் சாத்தியமில்லை என்று சொல்லிக்கொண்டு போன ராஜசிம்ம பல்லவன் சிறிது மௌனம் சாதித்து எதிரே இருந்த கடலை ஆராய்ந்துவிட்டு மீண்டும் சொன்னான், அத்தகைய நாடு இது மைவிழி. இப்பொழுது யவனர் வருகையை குறைந்து விட்டது, அராபியர் வருகையும் வடநாட்டோடு நின்றுவிட்டது. ஆனால் சீனர்களின் வருகை குறையவில்லை என்றான். அரசகுமாரனின் ஆவேசத்தை கவனித்தால் மைவிழி. பாரதத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவன் குரலில் ஒலித்த உணர்ச்சி வேகத்தையும் கவனிக்கவே செய்தாள். அவன் உணர்ச்சி வேகம் அவளையும் ஆட்கொண்டதால் அவள் பேசவில்லை. பல்லவ இளவல் மேலும் சொன்னான், அதுவும் சீனர் வருகை பல்லவ நாட்டில் அதிகப்பட்டுவிட்டது என்று. காரணம்? காரணம் இரு பல்லவ மன்னர்களின் பெயர்கள், என் பெயர் கொண்டவரும் அவரது தந்தையும் என்றான் ராஜசிம்மன். உங்கள் பெயரை கொண்டவரா? ஆம், நரசிம்ம பல்லவர். இந்த துறைமுக நகரம் யார் பெயரால் விளங்குகிறதோ அந்த மாமல்லர். மைவிழி, உனக்கு தெரியாதிருக்கலாம், எனக்கு முதலில் வைத்த பெயர் நரசிம்மன்தான். ஓஹோ. ஆம், என் தந்தை கோவில்களை கட்டுவதற்காகவே நான் பிறந்திருப்பதாக நினைத்தார். ஆகவே அந்த முதலாம் நரசிம்மனைப் போல இந்த இரண்டாவது நரசிம்மனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் எனக்கு நரசிம்மன் என்றுதான் பெயர் வைத்தார். ஆனால் எனது தாய் சூட்டிய பெயரான ராஜசிம்மன்தான் நிலைத்தது. உலகம் அறிந்த பெயர் ராஜசிம்மனாயிற்று. என் தந்தை கூரத்தில் தமிழகத்தின் முதல் கோயிலை சிவபிரானுக்கு அமைத்தார். இங்கு அவரின் உத்தரவின் மேல் நான் சில கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறேன். இவ்வாறு கூறிக்கொண்ட ராஜசிம்மனின் கை ஒன்று மைவிழியை பலமாக அணைத்தது. மைவிழி, பல்லவர்கள் பெருமை உலகமெங்கும் பரவியுள்ளது. அதுவும் இந்த ராஜசிம்மனின் பெருமை அதிகமாக பரவியிருக்கிறது. அதை கேட்ட சீன மன்னர் இந்த யான்சின்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன பல்லவ இளவலை இடைமறித்த மைவிழி, என்ன, சீன மன்னர் உங்களிடம் இவனை அனுப்பினாரா என்று வினவினாள். மாமல்லபுரம் எதிரிகள் கைவசப்பட்டிருந்த அந்த நேரத்திலும், தப்பும் சாதனமான படகு காணாமல் போன அந்த வேளையிலும் சிறிது நகைத்தான் ராஜசிம்ம பல்லவன். ஏன் மைவிழி, அத்தகைய பிரசித்தி எனக்கு இருக்க முடியாதா என்று கேட்டான். இல்லை இல்லை, அதற்கு சொல்லவில்லை என்று இழுத்தாள் அவள். உன் சந்தேகம் விளங்குகிறது எனக்கு. ஆனால் உண்மை அதுதான். ராஜசிம்மனை வீரனாக அறிந்தவர்களை விட சிற்பியாக அறிந்தவர்கள் அதிகம். பல்லவ இளவரசன் ஒருவன் சிற்ப சாஸ்திரத்தில் வல்லவன்.
கோவில்களை கட்டுவதில் நிபுணன் என்பது எப்படியோ சீன மன்னருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அவர் என்னிடம் இங்கு சீனருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டி அரச குலத்தான் ஒருவனையே அனுப்பியிருக்கிறார். யாங்சின் சீன மன்னர் மரபை சேர்ந்தவன். சீனாவை ஆண்ட சூயி பரம்பரையை ஸ்தாபித்த யாங்சின் பெயரை இவருக்கு வைத்திருக்கிறார்கள். இவன் இங்கு வந்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. சீனர்களுக்கு ஒரு கோவில் கட்ட ஒப்புக்கொண்டிருக்கிறேன். எனக்காக உயிரை கூட தியாகம் செய்வான் என்று விளக்கினான் பல்லவ இளவல். மைவழியின் கண்கள் அவனை பக்கவாட்டிலிருந்து ஏறெடுத்து பார்த்தன. அவள் பூ உடல் அவன் உடலுடன் இழைந்தது. அவன் அவளை சற்று திருப்பி எட்ட நிறுத்தி பார்த்தான். பரதவர் குலத்தில் இப்படி ஒரு பெண் இருந்தால் நான் அவளை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன். இந்த முரட்டு ஆடை கூட உனக்கு பொருந்துகிறது என்று கூறினான். உங்களுக்கு மட்டுமென்ன, வேடம் நன்றாகத்தான் இருக்கிறது. அந்த வலையை நீங்கள் தோளில் போட்டிருக்கும் அழகு ஒன்று போதுமே என்றாள் மைவிழி. ராஜசிம்ம பல்லவன் சிறிது நகைத்தான். இந்த வலை மீன்களை மட்டும்தான் பிடிக்கும் என்றும் கூறினான். அவன் பார்வையில் விஷமம் சொட்டியது. வேறு எதை பிடிக்காது என்று கேட்டாள் அவள். யாரை என்று கேள். யாரை? மனிதரை பிடிக்காது. மனிதரை பிடிக்கும் வலையும் உண்டா? உண்டு. அதை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டும் இருக்கிறேன். அவன் தன்னை பற்றி ஏதோ சொல்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆகவே திட்டமாக எதுவென்பது தெரியாததால் எதை பார்க்கிறீர்கள், பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அவன் சொற்களையே திருப்பினாள். இப்படி உட்கார், சொல்கிறேன் என்ற ராஜசிம்ம பல்லவன் படகு தலைக்கு அருகில் உட்கார்ந்து அவளையும் உட்கார வைத்தான். உட்கார இது சமயமா என்று கேட்டாள் மைவிழி அவனை நோக்கி. வேறு செய்ய ஏதும் இல்லை இப்பொழுது, படகும் போய்விட்டது என்றான் ராஜசிம்மன் நிதானமாக. எதிரிகள் இங்கு வந்தால் என்று கேட்டால் மல்லை கட்டழகி. வரமாட்டார்கள். ஏனோ? இதை கண்டுபிடிக்க எனக்கே நாள் பிடித்தது. புதிதாக இன்று வந்துள்ள எதிரிகள் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் படகை யார் கொண்டு போயிருப்பார்கள்? எனது நண்பர்களாகத்தான் இருக்கும் என்றான் திட்டமாக ராஜசிம்மன். அப்படி வெளிக்கு சொன்னானே தவிர உள்ளூர அவனுக்கே வேறு யாருக்கும் தெரியாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக தேடினால் அகப்படாத இடமும் அல்ல இது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனால் படகை எடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் இங்கிருந்தால் தன்னை இத்தனை நேரம் சூழ்ந்திருப்பார்கள் என்பதையும், அப்படி சூழாததால் எதிரிகள் யாரும் அருகில் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டான். ஆகவே எதிரே தனது கைக்குள் சிக்கியிருந்த மைவிழியை நோக்கி, மைவிழி, மனிதரை பிடிக்கிற வலையை பற்றி சொன்னேன் அல்லவா என்று துவங்கினான். அவன் கைகள் தன்னை வட்டமிடுவதை உணர்ந்தாள் மைவிழி. எதிரும் புதிருமாக உட்கார்ந்திருந்த அந்த நிலை அவளுக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. அவன் கால் ஒன்று தர்ம சங்கடமான நிலையில் அவள் மீது பதிந்திருந்தது. இந்த நிலையில் ஆம் ஆம் சொன்னீர்கள் என்றாள் அவள். அதை பார்த்திருக்கிறேன் என்றும் சொன்னேன். ஆம், பார்த்து கொண்டே இருப்பதாகவும் சொன்னேன். அது உன் கண் வலை. இதை சொன்ன அவன் அவள் கண்களை உற்று நோக்கினான். அவள் மைவிழிகள் மணலை நோக்கி கொண்டிருந்தன. அப்படி தாழ்ந்த நிலையிலும் இமைகளின் கருப்பும் விழிகளின் கோடியில் மை தீட்டப்பட்டதைப் போல காணப்பட்ட இயற்கையும் அவனை திணற வைத்தன. அவன் கைகள் அவள் உடலை விட்டுவிட்டு கன்னங்களை பற்றி முகத்தை தூக்கின. என்னை பார் மைவிழி என்ற சொற்கள் அவனிடமிருந்து மெதுவாக மந்திரம் போல உதிர்ந்தன. அவள் பார்த்தாள். ஆளை பிடிக்கும் கண் வலைகள் இரண்டும் மெல்ல விரிந்தன. விரிந்தன விழிகள், விரிந்தன இதழ்கள். சொர்க்கமும் விரிந்திருக்கும், வேறு குறுக்கீடு இல்லாதிருந்திருந்தால். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.